கவலைகள் பொதுவாக மனிதர்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சிலர்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கவலைகளுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க அனுபவிக்காமலே இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடும். அப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அவங்க மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் தான் இங்கே ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவரோட வாழ்க்கையில் நிம்மதிக்கிறதே இல்லை. அவர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் பல கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, நம்ம முதல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் எப்படியாவது நம்ம இந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி முடிச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சி ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சுருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அவரால் அந்த மகிழ்ச்சியை எப்போவுமே ரீச் பண்ணவே முடியல. ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணாருனா அடுத்து இன்னொரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருந்துச்சு. இதனால் ரொம்பவே மன உடைஞ்சு போயிட்டார். இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் வந்து வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்கள் ஆகிடுச்சு, அப்படியே வருடங்கள் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு சில வருடங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் அவர்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனைகள்லேருந்து உண்டாகிற அந்த கவலையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவங்க ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வந்திருந்தார். மக்கள் எல்லாருமே அவரை மீட் பண்ணுறதுக்காக போனாங்க. போயிட்டு அவங்கள குறைகள் எல்லாமே சொல்லி அவர்கிட்ட இருந்து சொல்யூஷன்ஸுமே வாங்கிட்டு வந்தாங்க. உடனே இந்த மனிதருமே அந்த ஜென் குருவை மீட் பண்ணுறதுக்காக போனார். போயிட்டு அந்த ஜென் குருவை மீட் பண்ணி இவர்கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொன்னார். அதாவது ஒவ்வொரு பிரச்சனையாக இவருக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் வாழ்க்கையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுலே போய்கிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் எனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக அந்த ஜென் குருக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே எத்தையும் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக அந்த ஜென் குரு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உன்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் குரு வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த மனிதருமே எதுவுமே யோசிக்காமல், ஐயா என்ன ஒரு உதவி இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எங்கிட்ட உதவின்னு கேட்குறீங்க. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலையும் தயங்காமல் சொல்லுங்கள் ஐயா, நான் வந்து அந்த உதவி உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நான் வந்து நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுவேன். இப்போ என்னென்னா எனக்கு வந்து எங்கிட்ட ஒரு 100 ஒட்டகங்கள் இருக்குது. அந்த 100 ஒட்டகங்களுமே இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே தான் வந்து பராமரிக்கணும். அதனால் என்னென்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ வந்து அந்த ஒட்டகங்களை வந்து பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, அது என்னென்னா எல்லா ஒட்டகங்களும் தரையில் வந்து நல்லா 4 காலும் மடித்து நல்லா அமர்ந்து சௌகரியமாக எப்போ எல்லா ஒட்டகங்களும் அமருதோ அதுக்கப்புறமா நீ தூங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை. சரி பரவாயில்ல, இப்போ ஒட்டகத்தைனா பார்த்துக்க சொல்கிறாரு, பார்த்துக்கிறதுனா என்ன, சும்மா எல்லா ஒட்டகங்களும் 4 காலும் மடக்கி எல்லா ஒட்டகங்களும் தரையில் உட்காந்ததுக்கப்புறமா நம்ம தூங்க போயிடலாம், இது என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர், சரிங்க ஐயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. சரினு சொல்லிட்டு இவர் ஒட்டகங்கள்லாம் இருக்கிற அந்த பகுதிக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சில ஒட்டகங்கள் வந்து தன்னாலே வந்து அங்கே அந்த தரையில் வந்து நல்லா உட்காந்துருச்சிங்க. அப்படி ஒரு சில மணி நேரங்கள் போகுது. அப்புறம் ஒரு சில ஒட்டகங்கள் வந்து இவராக போயிட்டு அந்த ஒட்டகங்களை வந்து அப்படியே லேசாக அப்படி தடவி கொடுத்து கொஞ்சம் அந்த ஒட்டகங்களை வந்து இவரோட கட்டளைக்கு அடிபணிகிற மாதிரி வைக்கிறாரு. அதனால் இவரோட சொல் பேச்சை கேட்டு ஒரு சில ஒட்டகங்கள்லாம் வந்து அந்த தரையில் வந்து நல்லபடியாக அமர்ந்து அசை போட்டுக்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு சில ஒட்டகங்கள் வந்து இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க, அதுங்க வந்து கீழவும் உட்கார மாட்டேங்குதுங்க. இவரும் எவரோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ரொம்ப கட்டாயப்படுத்தி ஒரு சில ஒட்டகங்கள்லாம் தரையில் உட்கார வச்சிட்டாரு. ஆனால் பார்த்திங்கன்னா
அந்த 100 ஒட்டகங்கள்ல ஒரு சில ஒட்டகங்களை வந்து அமர வச்சார்னா வேறு சில ஒட்டகங்கள் வந்து எழுந்து நின்றுக்குதுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு ஒட்டகத்தை வந்து கட்டாயப்படுத்தி அமர வச்சார்னா வேற ஒரு ஒட்டகம் வந்து எழுந்து நின்றுது. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமும் இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் என்ன பண்ணாலுமே 100 ஒட்டகங்களுமே இவரால் வந்து அமர வைக்க முடியல. ஏதாவது ஒரு சில ஒட்டகங்கள் வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனால் முடியலை. அந்த இரவு பொழுது ஃபுல்லாக இப்படியே போயிடுச்சு, விடிய காலம் ஆகிடுச்சு. அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்குரு வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டார். வந்து பார்த்தா இந்த மனிதர் வந்து தூக்க கலக்கத்தோடு அங்கேயே இப்படி நடமாடிக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த ஜென்குரு வந்து அந்த மனிதரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, என்னப்பா என்னாச்சு, உன்னை தான் சொன்னேன்ல அனைத்து ஒட்டகங்களும் அமர்ந்ததுக்கப்புறமா நீ போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே போகாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒரு சில ஒட்டகங்கள் மட்டும்தான் தரையில் அமருதுங்க. ஆனால் ஒரு சில ஒட்டகங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலையும் அமர மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு ஒட்டகத்தை வந்து கட்டாயப்படுத்தி அமர வச்சேன்னா வேறு ஒரு ஒட்டகம் வந்து எழுந்து நின்றுக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நைட்டு ஃபுல்லாக நான் இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 100 ஒட்டகங்கள் இருக்கிறதுனால என்னால் எல்லா ஒட்டகங்களையும் ஒரே சமயத்தில் தரையில் அமர வைக்க முடியல. ஏதாவது ஒரு ஒட்டகம் நின்றுக்கிட்டு தான் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே ஜென்குரு வந்து, ஜென்குரு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. இங்கே பாருப்பா, இந்த நைட் ஃபுல்லாக உன்னை வந்து நான் தூக்கம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன், எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இது மூலமாக உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கலாம்னு நினச்சேன். அதாவது இந்த ஒட்டகங்கள் பராமரிச்சல்ல, இது போல் தான் உன்னுடைய வாழ்க்கையுமே. உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து நீ சந்தோஷமாக இருக்கலாம் நினைப்பேன். ஆனால் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண அடுத்த செகண்டு வேறு ஒரு பிரச்சனை வந்து உதயமாயிடும். இப்படியே ஒரு பிரச்சனை வந்து நீ சால்வ் பண்ணும்போது அடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை ஒவ்வொரு இடத்துலையும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ அதையெல்லாம் நினச்சிட்டு உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னோட மகிழ்ச்சியையும் தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் என்ன ஆகுதுன்னா, உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக நீ பிரச்சனைகளோடையே வாழ்கிற மாதிரி இருக்கும். நீ கடைசி காலத்தில் நீ வந்து எந்த ஒரு மகிழ்ச்சியுமே அனுபவிக்காமல் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் பிரச்சனைகளை பார்த்து என்றைக்கும் பயப்படாத, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த தைரியத்தோடு உன்னோட வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க பழகு. அந்த பிரச்சனைகளோடு நீ வாழ பழகு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதுலேயுமே ஒரு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸை பார்த்து பழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்குரு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா தான் அந்த மனிதருக்கு புரியுது, இவ்வளோ நாட்களாக நான் வந்து இந்த பிரச்சனைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துட்டேன். அதனால் இந்த கவலைப்படுறதுனாலையோ அந்த பிரச்சனைகள் நினச்சி வருத்தப்படுறதுனாலையோ எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம், அப்படி கண்டுபிடிக்கவும் முடியலனா கூட அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு வேறு ஒரு விஷயத்த நினச்சி வேறு ஒரு திசையை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு அப்போ தான் புரியுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு குறிக்கோள் வச்சுருப்போம், அந்த குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். அது என்னென்னா, எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். உங்களுக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது ஒரு வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், நிலம்பழங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைப்பீங்க. உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்க்காக ஓடுற அந்த தருணத்தில் உங்களுடைய நாட்களுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதை நினச்சி மறுபடியும் இங்கே வருத்தம் தான் பட முடியும். அதனால் என் கமிட்மெண்ட்ஸை முடிச்ச அந்த சந்தோஷம் கூட உங்ககிட்ட இருக்காது. அதனால் இருக்கிற இந்த நேரத்தை எப்போவுமே மகிழ்ச்சியாக கழிக்க பாருங்கள். சின்ன சின்ன வெக்கேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாருமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்க தான் செய்யும். அந்த மகிழ்ச்சியை வந்து நீங்கள் தான் வந்து அந்த மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வரணும். எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குமே மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்க. மகிழ்ச்சியை வந்து தள்ளி போடாதீங்க. ஏன்னா நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, ரொம்ப வெகு விரைவாக நாட்கள் ஓடி போய்கிட்டே தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. பிரச்சனைகள் அடங்கினாதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பிரச்சனைகளோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் எல்லா பிரச்சனைகளோடும் வாழ பழகுங்க. எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதை கண்டுபிடிக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக போகும். நீங்கள் மகிழ்ச்சிக்காக என்றைக்கும் நீங்கள் இயங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.